கரங்களை உயர்த்தி சொல்லுங்க மக்களே. ஹாலேலூயா, பிரைஸ் தி லார்ட். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம தியானிக்க இருக்கிற வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் 30-37 வரைக்கும் உள்ள இறை வசனங்கள் எல்லாரும் எடுத்துக்கிடுங்க. நாம் அடிக்கடி கேட்ட ஒரு ஓமை, ஒரு நல்ல ஒரு கதை, லூக்கா எழுதின சுவிசேஷம். மீண்டும் நான் சொல்கிறேன், கவனியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10:30-37 வரைக்கும் உள்ள இறை வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன். சற்று கேளுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய ஓமை, ஒருவர் எருசலேமிலிருந்து எரிக்கோவுக்கு போகும்போது கல்லற்கையில் அகப்பட்டார். அவருடைய ஆடைகளை அவர்கள் உரிந்து கொண்டு அவரை அடித்து குற்றியராக விட்டு போனார்கள். குரு ஒருவர் தற்செயலாய் அவ்வழியாய் வந்தார். அவர் அவரை கண்டதும் மறுபக்கமாய் விலகி சென்றார். அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்திற்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாய் விலகி சென்றார். ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார். அவர் அவரை அணுகி காயங்களிலே திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அவரை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்துக் கொண்டார். மறுநாள் 2 denarii எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து இவரை கவனித்துக் கொள்ளும், இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஓமையானது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ஓமை, ரொம்ப பிரபல்யமான ஒரு ஓமை, நாம எல்லாரும் அடிக்கடி கேட்ட ஒரு ஓமை. இந்த ஓமை நாம் எல்லாரும் அடிக்கடி கேட்டிருக்கிறோம். இப்ப கூட இதை நான் பிரசங்கம் பண்ணும் பொழுது, இன்னைக்கு பிரதர் வந்து நல்ல சமாரியன் ஓமையை பிரசங்கம் பண்ண போறாருங்கிற எண்ணத்தோட இருப்பீங்க, இதை நான் ஆரம்பித்த உடனே. ஆனா பரிசுத்த ஆவியானவர் இதுல ரொம்ப ஆழமான சில உண்மைகளை இந்த பகுதியில அப்பா மறைத்து வைத்திருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய ஆவியானவர் உங்ககிட்ட இடைப்படுவார். கரங்களை உயர்த்தி ஹாலேலூயா. முதலாவது ஒரு காரியத்தை நாம தெரிஞ்சுக்கிடணும், இந்த ஓமையை ஏன் ஆண்டவர் சொன்னார், ஏன் சொன்னார் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணத்தை அதே லூக்கா 10:25-29 படிச்சு பாருங்க. 25-29 படிச்சு பாருங்க, அவர் ஏன் சொன்னாரு அப்படிங்கிற காரணங்க இருக்கு. இந்த ஓமைய, இந்த கதைய இயேசு ஏன் சொன்னார் அப்படின்னு அந்த விளக்கங்க வருது. ஏன் சொன்னார்? திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து அவரை சோதிக்கும் நோக்குடன், போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது, அதில் நீர் என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார். அவர் மறுமொழியாக, உன் முழு இதயத்தோடு, உன் முழு உள்ளத்தோடு, முழு ஆற்றலோடு, முழு மனதோடு உன் கடவுளாய் ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக, உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உன் அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியுள்ளது என்று சொன்னார். இயேசு சரியாக சொன்னீர், அப்படியே செய்யும், அப்பொழுது வாழ்வீர் என்றார். தாம் நேர்மையாளர் என காட்ட விரும்பி எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடத்துல அந்த மறைநூல் அறிஞர், அந்த சட்ட வல்லுநர் கேட்கிறார். இப்படி கேட்டதற்காக இயேசு ஆண்டவர் அவர்கிட்ட இந்த நல்ல சமாரியன் ஓமைய அவர்கிட்ட சொல்றார். இங்க கவனிச்சிங்களா, அந்த சட்ட வல்லுநர் கேட்ட கேள்வி அருமையான கேள்வி, ரொம்ப ஆழமான கேள்வி. என்ன கேள்வி? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்கு நான் என்ன செய்யணும்? இது வந்து ரொம்ப ஒரு ஆழமான, சுவாரஸ்யமான, மிக அவசியமான ஒரு கேள்வி கேட்கிறார். கேள்வி அருமையானதுதான், ஆனா கேள்வி கேட்ட மனுஷனுடைய உள்நோக்கம் தப்பானது. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, இந்த சட்ட வல்லுநர் ஏன் இந்த கேள்வியை கேட்டார் அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த சட்ட வல்லுநர் ஏன் ஆண்டவட்ட வந்து இப்படி ஒரு கேள்வி கேட்டார், நான் நித்திய ஜீவனை சொந்தமாக்க என்ன செய்யணும் ஆண்டவரே, நான் நிலை வாழ்வை சொந்தமாக்க என்ன செய்யணும் ஆண்டவரேங்கிற கேள்வியை ஏன் சட்ட வல்லுநர் கேட்டாரு அப்படிங்கிறதற்கும் காரணம், லூக்கா 10:17-24 வரைக்கும் நீங்க படிச்சு பாருங்க, நமக்கு நேரம் இல்லாதனால நான் சொல்றேன். ஏசு 12 அப்போஸ்தலர்களை தவிர மேற்கொண்டு 72 சீடர்களை ஏற்படுத்தி அவர்களை 2-2 பேராக ஒவ்வொரு பகுதிக்கும் நற்செய்தி அறிவிக்கவும் நோயாளிகளை குணப்படுத்தவும் அனுப்பினார். அவங்க போயிட்டு அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இயேசுவிடத்தில், ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால பேய்கள் ஓடுகிறது, நோய்கள் மாறுகிறது அப்படின்னு சந்தோஷத்தோட சொன்னாங்க. அதை சொன்ன உடனே இயேசு அவர்களை பார்த்து ஒரு காரியம் சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, அவங்களை பார்த்து என்ன ஆண்டவர் சொல்றாருன்னா, வானத்திலிருந்து சாத்தான் விழுறத நான் என்ன செய்தேன், நான் கண்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். சொல்லிட்டு இயேசு ஆண்டவர் உடனே அந்த நேரத்திலேயே ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். விண்ணக தந்தையை பார்த்து, விண்ணக தந்தையே, அது எந்த ஜெபம் என்னன்னு சொன்னா 21 வசனத்துல இருக்கு, தந்தையே விண்ணுக்கு மண்ணுக்கு ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன், ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர், ஆம் தந்தையே இது உம்முடைய திருவுளம் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை அவர் துதிக்கிறார். துதிச்சிட்டு ஒரு முக்கியமான வார்த்தையை சொல்றார், இத சொன்னதுனாலதான் அந்த சட்ட வல்லுநர் எழுந்து அந்த கேள்வி கேட்டார். என்ன வார்த்தையை சொல்றாரு, தன் சீடர்களை பார்த்து, 23 வசனத்துல, பின்பு அவர் தம் சீடர் பக்கம் திரும்பி அவரிடம் தனியாக, நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பு பெற்றோர் பேறு பெற்றவர்கள், ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை, நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள் ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இத சொன்னதுக்காக தான், எதை சொன்னதுக்காக, நீங்க காணுகிற இந்த காரியம், பேய்கள் ஓடுறதும் நோய்கள் குணமாகிறதும் அதுவும் என் பெயரால நீங்க நடக்கிறதும் இதை பார்க்கறீங்களே, இதை பார்க்கறதுக்கு இறைவாக்கினர்களும் அரசர்களும் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க, காத்துட்டு இருந்தாங்க. அவங்க காண விரும்பி அவங்க என்ன செய்ய முடியல, அதை காண முடியல. நீங்க காணுகிற பாக்கியத்தை பெற்றிருக்கிறீங்க, நீங்க பாக்கியவான்கள்னு சொன்ன உடனே தான் அந்த திருச்சட்ட அறிஞரங்க, என்ன திருச்சட்ட அறிஞர்னா என்ன அர்த்தம், நம்ம பாஷையில சொல்ல போனா வக்கீலு, நம்ம வக்கீல் என்ன சொல்றோம், அவர் சட்டம் படிச்சவர் இல்லையா, அதனாலதான் அவர் என்ன சொல்றோம், அவர் சட்ட அறிஞர் தானே சொல்றோம், திரு சட்ட அறிஞர், அதுதான் யூத சட்ட அறிஞர் இவர். அப்ப எப்படி இந்த கேள்வி கேட்க முடியுங்கிற அந்த புத்தி உள்ளவங்க அவர் எழும்பி கேட்கிறாரு. என்ன கேள்வி கேட்கிறார் அப்படின்னு சொன்னா, இயேசுவே, நல்லா கவனிங்க, யூதர்கள் மற்ற எல்லாரும் எதை பார்க்க ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா, மெசையாவை பாக்குறதுக்கு தான் எல்லாரும் என்ன பட்டுத்துட்டு இருந்தாங்க, ஆசைப்பட்டு இருக்காங்க. இப்ப இயேசு சொல்றாரு, இதை பார்க்க தான் எல்லாரும் என்ன செஞ்சாங்க, ஆசைப்பட்டாங்க, நீங்க என்ன செய்யறீங்க, நீங்க காண்றீங்க அப்படின்னு. அப்ப மெசையாவை பார்க்க ஆசைப்பட்டவங்கள்ட்ட இப்ப சொல்றாரு, நீங்க அதை பாக்குறீங்கன்னு இயேசு சொல்றாரு. நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா, ஹல்லேலூயா. உடனேதான் அங்க இருக்கக்கூடிய அந்த திருச்சட்ட அறிஞர் எழும்பி, அதாவது யூத சட்டத்தில் வக்கீலா இருக்கிறவர், அவர் எழும்பி ஒரு கேள்வி கேட்கிறார். அந்த கேள்வியே சூப்பரான கேள்வி, அருமையான கேள்வி, ஆழமான கேள்வி, ஆனா கேட்ட நோக்கம் தப்பானது. இயேசு ஆண்டவரை சோதிக்கும்படியாக அந்த கேள்வி அவர் கேட்டார்ன்னு பைபிள் சொல்லுது. ஆனா கேட்ட கேள்வி ஆழமானது. என்ன கேள்வி கேட்கிறாரு, ஆண்டவரே நித்திய ஜீவனை பெற, நம்ம மொழிபெயர்ப்புல நிலை வாழ்வை பெற நான் என்ன செய்யணும், எவ்வளவு ஆழமான கேள்வி இல்லையா. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நீங்க அறிஞ்சுக்கிடணும். என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு முறை இயேசுவிடத்துல ஒரு விபச்சாரத்துல பிடிபட்ட பெண்ணை கூட்டிட்டு வந்து இயேசுவிடத்துல ஒரு கேள்வி கேட்டாங்க. ஆண்டவரே, இவள் கையும் மையுமாக பிடிபட்டால் இவளை நாம என்ன செய்யணும், கல்லால் எரிஞ்சு கொள்ளணும்னு மோசேயின் சட்டம் சொல்லுகிறது, நீர் என்ன சொல்லுகிறீர். அவங்க அந்த பெண்ணை கூட்டிட்டு வந்து அந்த கேள்வியை கேட்டதே எதற்குன்னா, இயேசுவை என்ன செய்ய வைக்கணும், சிக்க வைக்கணும்னு கேள்வி கேட்டாங்க. ஏன் இயேசுவை சுத்தி இந்த கூட்டம் அலைஞ்சது அப்படின்னா, அதுக்கு ஒரு வஞ்சனை ஒண்ணு இருந்துச்சு. என்ன, பைபிள் அதை படிக்கலாம். லூக்கா 20 அதிகாரம், எல்லாரும் எடுத்துக்கிடுங்க, இதை நீங்க வாசிக்கணும். லூக்கா 20 அதிகாரம்
பத்தொன்பது மற்றும் இருபது வசனங்களை படிங்க. லூக்கா இருபதாவது அதிகாரம் பத்தொன்பது மற்றும் இருபது வசனங்களை படிங்க. மறைநூல் அறிஞர்களும் தலைமை குருக்களும் தங்களை குறித்து அவர் இந்த உவமையை சொன்னார் என்பதை உணர்ந்து கொண்டு, இயேசு சொன்ன இந்த உவமையில வேற ஒரு உவமை சொன்னார், அது அவங்களை குத்துற மாதிரி உள்ள விஷயம், அவங்க தவற சுட்டி காட்டுற மாதிரி உள்ள விஷயம், ஒரு உவமை இயேசு சொன்ன உடனே அந்த நேரமே இயேசுவை பிடிக்க வழி தேடினார்கள். இயேசுவை எப்படியாவது பிடிக்கணும்னு அவங்க வழி தேடினாங்க. அதுக்கு என்ன செஞ்சாங்க? ஒரு திட்டம் போட்டாங்க. என்ன திட்டம் போட்டாங்க? ஆனால் அவர்கள் மக்களுக்கு வாசிங்க, மக்களுக்கு அஞ்சினார், மக்களுக்கு பயந்தாங்க. இயேசுவை பின்பற்றக்கூடிய அந்த யூத மக்களுக்கு அவங்க என்ன செய்தாங்க? பயந்தாங்க. ஆகவே அதனால அவர்கள் இயேசுவை கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தார்கள். இயேசுவை என்ன செஞ்சாங்க? எல்லாரும் சொல்லணும், இத கூர்ந்து கவனிச்சாங்க. எதுக்காக? வாசிப்பா. நேர்மையாளர் போன்று நடித்து, நல்ல கவனிங்க, அவங்க ஒரு திட்டம் போடுறாங்க. என்ன திட்டம் போடுறாங்கன்னா, இயேசு கூடையே நீ ஒரு பத்து பேர் போகணும். எப்படி போகணும்னா, நல்லவனாக நீ நடிச்சுட்டு போகணும். எப்படி? நல்லவனாக, நேர்மையாளனை போல நடித்து. வாசி. அவரது பேச்சில் குற்றம் காண, அவருடைய பேச்சில் குற்றம் காண ஒற்றர்களை அனுப்பி வைத்தார். அதுல ஒரு ஆளாக்கு இன்னைக்கு கேள்வி கேட்ட இந்த ஆள். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? உங்களுக்கு இந்த ஓமையினுடைய இன்ட்ரோடக்ஷன், அதனுடைய நிலை ஏன் வந்தது என்று புரிகிறதா? அவரை சுற்றிலும் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அவங்க யாருன்னா, நல்ல வசனம் தெரிஞ்சவங்க, திருச்சட்டத்தை அறிஞ்சவங்க, ஆனா இருதயம் சரியில்லை. அப்படித்தானே? அவங்க நேர்மையாளரை போல நடித்து, ஆனா அவரை சோதிக்கும் நோக்குடன், அவரை எப்படியாவது சிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க இந்த கேள்வியை கேட்டாங்க. அதுக்காகவே இவங்க அனுப்பப்பட்டிருந்தாங்க. ஒற்றர்கள்னா என்ன? அவங்க அதுக்காகவே என்ன செய்யப்படுறவங்க? அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. அதுக்காகவே சுத்தி சுத்தி என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்க? அவங்க அனுப்பப்பட்டிருந்தாங்க. கரம் உயர்த்தி ஒரு ஹாலேலூயா சொல்றீங்களா மக்களே? வலது கரங்களை உயர்த்தி எல்லாரும் இயேசுவை ஆராதனை. திருச்சிலுவை நாதரே உமக்கு ஆராதனை. திருச்சிலுவை நாதரே உமக்கு ஆராதனை. இதை கேட்கிற தேவ பிள்ளைகளை அறிஞ்சுக்கிட்டுங்க. இன்னைக்கு அநேக பேர் வசனம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், ஆனா நம்முடைய இருதயம் அநேக பேருக்கு இன்னைக்கு சரியில்லை. ஆனா நல்லா என்ன தெரிஞ்சிருக்கு? வார்த்தை தெரிஞ்சிருக்கு. ஆனா என்னது சரியில்லை? இருதயம் சரியில்லை. இவங்களுக்கு வார்த்தை தெரிஞ்சிருக்கு, ஆனா என்ன சரியில்லை? அவங்களுடைய இருதயம் என்ன இல்லாம இருந்துச்சு? சரியில்லாம இருந்துச்சு. நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை எவ்வளவுக்கு எவ்வளவு அறிஞ்சிருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க இருதயம் என்னவா இருக்கணும்? நேர்மையுள்ளதா இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க மக்களே. அலலோயா, அலலோயா, அலலோ. கரம் உயர்த்தி நான் சொல்ற வார்த்தையை சொல்லுங்க. வசனம் எந்த அளவுக்கு அறிஞ்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு இருதயம் சுத்தமா இருக்கணும். அந்த அளவுக்கு இருதயம் சுத்தமா இருக்கணும். வசனம் அறிஞ்சுக்கிட்டு இருதயத்தை நல்லா இல்லாம வச்சிடாதீங்க. அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓகே, இன்னொரு காரியம் பாருங்க. உடனே இயேசு அவட்ட கேக்குறாரு. என்ன கேக்குறாரு? திருச்சட்டம் என்ன சொல்லுது? நித்திய ஜீவனை பெற திருச்சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு கேக்குறாரு. கேட்ட உடனே அவர் ஒரு ஆன்சர் பண்றாரு. டக்குன்னு எடுத்து திருச்சட்டத்துல மக்களே, அந்த தோரான்னு சொல்லுவாங்க, அதுல எவ்வளவோ சட்டங்கள் இருக்கு, அவ்வளவு சட்டங்களையும் ஒரு வசனத்தில் அடக்கி அவர் பதில் சொல்றார். ஏன்னா அவர் திருச்சட்ட அறிஞர், ஹைகோர்ட் வக்கீல் வச்சுக்கலாம் அப்படி நினைக்கலாம். அவ்வளவு சட்டங்களையும் அறிஞ்ச எல்லா சட்டமும் இவர் சொல்ற இந்த ஒரு வசனத்துல அடங்கிரும். ஹல்லேலூயா. எல்லா சட்டமும், யூத மக்களுக்கு கடவுள் கொடுத்த எல்லா சட்டங்களும் இந்த வசனத்துக்குள்ள அடங்கிரும். இந்த வசனத்தை கரெக்டா எடுத்து காட்டுறாரு. என்னது? உன் கடவுளாய ஆண்டவரே, உன் முழு உள்ளத்தோட, உன் முழு ஆன்மாவோட, உன் முழு வலிமையோட நீ என்ன செய்யணும்? அன்பு செய்யணும். அது மட்டுமல்ல, அந்த அன்பை உனக்கு அடுத்திருப்பவருக்கு நீ என்ன செய்யணும்? நீ காட்டணும் அப்படின்னு சொல்லுது. உடனே இயேசு சொல்றாரு,
ரொம்ப சரியா சொன்னீங்க, இத செஞ்சா நீ என்ன அடைஞ்சிருவ, நீ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வ அப்படின்னு சொல்றார். சொன்ன உடனே அந்த திருச்சட்ட அறிஞர் தான் நல்லவன் சுத்தி இருக்கிறவங்களுக்கெல்லாம் காமிக்கிறதுக்காக அடுத்த கேள்வி கேட்கிறார், ஆண்டவரே என் அயலான் யார், எனக்கு அடுத்திருப்பவன் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, வலதுகரம் உயர்த்தி இயேசுவே நன்றி. உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லி தரேன், வசனத்தை அறிந்து வைத்திருப்பது ரொம்ப ஈஸி, ஆனா கீழ்ப்படுகிறது தான் கஷ்டம். வசனத்தை நாக்கு நுனியில வச்சு சொல்றது எளிது, என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் அது கஷ்டம்தான், அதுவும் கஷ்டம்தான். வசனம்லாம் ஞாபகத்தில் இருக்க மாட்டேங்கி, ஆனா அநேக பேருக்கு வசனத்தை இருதயத்துல வைப்பது ரொம்ப எளிது. வசனம் இங்க அப்படி சொல்லுது, வசனம் இங்க இப்படி சொல்லுதுன்னு சொல்லிடலாம், ஆனதுக்கு கீழ்படுகிறது ரொம்ப கடினம். பாருங்க, இந்த திருச்சட்ட அறிஞர் வசனத்தை நல்லா என்ன செஞ்சு வச்சிருக்காரு, அறிஞ்சு வச்சிருக்காரு, ஆனா அவரால் அதுக்கு என்ன செய்ய முடியலன்னா கீழ்படியில, கீழ்படிய முடியல. அதனால அவர் இந்த கேள்வி கேட்கிறாரு, எனக்கு அடுத்திருப்பவன் யார் அப்படிங்கிற கேள்வி கேட்கிறார். கேட்டதுக்குத்தான் எனக்கு இதை கேட்கறதுடைய தேவனுடைய பிள்ளைகளே, நம்மில் இந்த இந்த சட்ட வல்லுநருடைய மனசுல என்ன என்ன இருக்குங்கிறத ஏன் அப்படி இந்த சொல்றாருன்னா, தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் தான் யாருன்னு அறிஞ்சுக்கணும்னு நினைக்கிறார், நல்லவன்னு அறிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த கேள்வி கேட்கிறார். ஆண்டவரே எனக்கு அடுத்திருப்பவன் யார் அப்படிங்கிற கேள்வியை எதுக்கு தான் கேட்கிறாருன்னா, தன்னை சுத்தி இருக்கிறவங்களாம் தன்னை எப்படி நினைச்சுக்கணும்னு நினைக்கிறாரு, நல்லவன் நினைக்கணும்னு. இன்னைக்கு நம்மில் பலர் இப்படி இருக்கிறோம், என்னன்னா நமக்கு நாமளே ஒரு சுயநீதி வச்சிருக்கிறோம். என்ன சுயநீதினா, நான் நல்லவன் மற்றவங்க தப்பு செஞ்சவங்க, இது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சுயநீதி. இந்த ஜெபத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிற பிள்ளைகள், உங்ககிட்ட இருக்கிற சுயநீதியை தூக்கி போட இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. சுயநீதினா என்னது, நான் கரெக்ட், நான் ரொம்ப நல்லவன், ஆனா என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் யாரு, சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, என் கூட பிறந்த இவன் சரியில்லை, இவன் சரியில்லை, எல்லாரையும் குற்றம் சொல்லுவாங்க. ஆனா அவங்கள அந்த குற்றம் சொல்றவனுடைய தன்மை என்ன, நான் என்னவா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன். அதுக்கு பேர் தான் என்னது, சுயநீதி. இந்த மறைநூல் வல்லுநரும் சுயநீதி உள்ளவன். என்ன சுயநீதி, நான் ரொம்ப கரெக்டானவன், நான் இந்த வசனத்தெல்லாம் ஒழுங்கா என்ன செய்யறேன், என் வாழ்க்கையில கை கொண்டுட்டு வாரேன் அப்படின்னு தன்னை காண்பிப்பதற்காகத்தான் இந்த கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி, எனக்கு அடுத்திருப்பவன் யார், அதுக்காக தான் ஏசாண்டவர் இந்த நல்ல சமாரியன் ஓமையை சொன்னார். எத்தனை பேர் ஹல்லேலூயா சொல்றீங்க? தேவ பிள்ளைகளே, உங்க எல்லாருக்கும் ஒரு காரியம் தெரியும், இந்த நல்ல சமாரியன் ஓமையில, இந்த கதையில நல்ல சமாரியன் யார் என்று கேட்டால் உடனே நம்ம எல்லாரும் ஆன்சர் பண்ணுவோம், அது யாரை குறிக்கி, இயேசு தான் நல்ல சமாரியன்னு சொல்லுவோம், அப்படிதானே? ஆனா இன்னைக்கு ஒரு சத்தியத்தை அறிஞ்சுக்கிடுங்க, இயேசுதான் நல்ல சமாரியன்கிற அந்த சத்தியம் உண்மைதான். ஆனா இந்த ஓமை இயேசு சொல்ல காரணமே என்ன தெரியுமா, நாம் ஒவ்வொருவரும் ஒரு நல்ல சமாரியனாக மாறணுங்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் இந்த ஓமையை சொல்றாங்க. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நல்ல சமாரியன் என்கிற ஓமையில் அந்த நல்ல சமாரியன் என்கிற கேரக்டர் யாரை குறிக்கின்னு கேட்டா உடனே சொல்லிடுவோம், யாரை குறிக்கி, அது இயேசுவை குறிக்கு பிரதர்னு சொல்லுவோம். அது உண்மைதான், ஆனா இயேசு ஆண்டிருந்த ஓமையை சொன்னதனுடைய நோக்கமே என்னன்னா, நாம ஒவ்வொருத்தரும் ஒரு நல்ல சமாரியனாக என்ன செய்யணும், மாறணும். இன்னைக்கு இந்த குணமளிக்கும் ஜெபத்தினுடைய தலைப்பே, நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு நல்ல சமாரியனாக நீங்க என்ன செய்யணும், மாறணும்னு ஆண்டவர் உங்களுக்கு அழைப்பு தருகிறார். எத்தனை பேர் ஹல்லேலூயா சொல்றீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க மக்களே, வலதுகரம் உயர்த்தி சொல்லுங்க மக்களே. ரெண்டு சத்தியம் நான் இதை தியானிச்சதுலே சொல்லிட்டேன், உங்களுக்கு திருப்பத ஞாபகப்படுத்துறேன். என்னது, வசனம் இருந்தா போதாது உள்ள, அந்த வசனத்துக்கு என்ன செய்யணும், கீழ்படியணும். ரெண்டாவது ஒண்ணு சொன்னேன், சுயநீதி இருக்க கூடாது, சரியா, நான் நல்லவன் மத்தவங்க எல்லாம் கெட்டவங்க, அந்த நீதி இருக்க கூடாது, அதை நீ தூக்கி போடணும். எத்தனை பேர் கவனிச்சுட்டு இருக்கிறீங்க? பரிசுத்தாவினர் ஒவ்வொரு அடுக்கடுக்காய் பேசுவதற்கு கீழ்படிங்க, அதுக்கு ஒப்பு கொடுங்க. ஓகே, தேவ பிள்ளைகளை கவனிங்க, நீ நல்ல சமாரியன் ஆகணும், அந்த மறைநூல் வல்லுநரையும் ஒரு நல்ல சமாரியனாக மாறுன்னு ஆண்டவர் சொல்றார். இந்த ஜபத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் இந்த அழைப்பு தரார்.
நீ ஒரு நல்ல சமாரியா. நமக்கு இந்த ஓமையை கேட்ட உடனே ஆ நல்ல ஒரு பாத்திரம், நல்ல ஒரு கதை, நல்ல அர்த்தம் உள்ள கதை. இயேசு நம்மளையெல்லாம் காயப்பட்டு கிடக்கும் போது நம்மளை என்ன செய்யறாரு, நம்மளை தூக்கி விடுறாரு அப்படின்னு சொல்லி நாம கேட்டுக்கிட்டு சுவாரஸ்யமா இருந்துன்னு போயிடுறோம். ஆனா இந்த ஓமையை இயேசு ஆண்டவர் சொன்னதே எதுக்குன்னா, நீங்க ஒவ்வொருத்தரும் என்னவா மாறணும், நல்ல சமாரியான் ஆகணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? வலதுகரம் உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே நான் உம்மை போல் ஆக வேண்டும் ஆண்டவரே. வலதுகரம் உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே நான் உம்மை போல் ஆகணும் ஆண்டவரே, உங்களை போல ஒரு நல்ல சமாரியான் ஆகணும் ஆண்டவரே. ஓ தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக ஆண்டவர் இந்த ஓமையை சொல்லுகிறார். நான் அதை நமக்கு இருக்கிற ஒரு கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகிறார். பலர் சொல்லியிருப்பாங்க, எருசலேமுக்கு போனவங்களுக்கு தெரியும், எருசலேம் என்பது மலையின் மீது உள்ள பட்டணம். எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகும்போது பாத்தீங்கன்னு சொன்னா, எரிகோ என்பது ரொம்ப தாழ்வான பட்டணம். உங்களை எத்தனை பேர் கொடைக்கானல் ஊட்டிக்கோ நீங்க போயிருந்தீங்கன்னா, ஊட்டி எங்க இருக்குது, மலை மீது இருக்குது. நீங்க அந்த மலை மேல ஏறும்போது உங்களுக்கு காதடைக்கும், கீழே தாழ இறங்கும் போது உங்களுக்கு என்ன அடைக்கும், காதடைக்கும். எருசலேமுக்கு புனித பயணம் போனவர்களுக்கு அது தெரியும், எருசலேம் இருந்து எரிகோ கூட்டிட்டு போவாங்க, அப்படி காதடைக்கும். ஏன்னா எரிகோ கீழே உள்ள பட்டணம், எருசலேம் மேல உள்ள பட்டணம். சரி, அப்படி எருசலேம்ல இருந்து எரிகோவுக்கு ஒரு மனுஷன், ஒரு வியாபாரி பயணப்படுகிறான். பயணப்படும் பொழுது நீங்க இன்னைக்கு போனாலும், இப்ப இந்த கல்ச்சர் நாகரிகங்கள் வளர்ந்த காலத்துல போனாலும் அந்த பகுதி அச்சம் உள்ளதா இருக்கும், வளைவு நெளிவுமா இருக்கும். அதுல அங்கங்க சின்ன சின்ன குகைகள் அமைத்து கல்லர்கள் இருப்பாங்க. இப்ப கூட சொல்லுவாங்க, பஸ்ல கண்ணாடி என்ன பண்ணக்கூடாதுமாங்க, திறக்காதீமாங்க, அந்த இடங்களை பஸ் நிறுத்த மாட்டாங்க. அந்த நாட்கள்ல 2000 வருஷங்களுக்கு முன்பு ஆண்டவர் சொல்ற இந்த ஓமைய, அங்க அந்த பகுதிகளில் அந்த வழிகள்ல அந்த குகைகள், சின்ன சின்ன குகைகள் அமைத்து கல்லர்கள் இருப்பாங்க. அந்த கல்லர்கள் வந்து என்ன செஞ்சாங்கன்னு பைபிள் சொல்லுதுன்னா, இவனுடைய ஆடையை எடுத்து அவனை அடித்து அவனை குற்றியராக்கி விட்டுட்டு போயிட்டாங்க, கொல்லல. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆழமான உண்மை உள்ளது, பிளீஸ் லிசன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன செய்யறாங்க, ஆடைய உறிஞ்சாங்க, அடித்து குற்றியராக்குனாங்க, அவனிடத்தில் இருக்கிறதையெல்லாம் எடுத்துட்டு அவனை அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. இதை கேட்கிற தேவ பிள்ளைகளே, அப்படி கிடக்கிற போது அந்த இடத்துல ஒரு குரு வருகிறார். அந்த குரு வந்து அவனை பார்த்துட்டு அவனை விட்டு என்ன செய்து விடுகிறார், விலகி செல்லுகிறார். இதை கேட்கிற தேவ பிள்ளைகளே, இதை ஏன் சொல்றேன்னா, அதுக்கப்புறம் ஒரு லேவி வருகிறார், அவரும் அவனை பார்த்து விட்டு விலகி செல்லுகிறார். ஏன் அவங்க இந்த ரெண்டு பேர் அங்க வாராங்க அப்படின்னா, இவர் எருசலேம்ல இருந்து வருகிறார். இந்த குருக்கள் லேவியர்கள் எல்லாம் எப்பவுமே எங்க போற வர்ற பழக்க உள்ளவங்களா இருப்பாங்கன்னா, எருசலேமுக்கு போற பழக்க உள்ளவங்களா இருப்பாங்க. சரியா? ஓகே, அது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம், இயேசு ஆண்டவர் ஏன் ஒரு குருவை, ஒரு லேவியனை இங்க சொல்றாருன்னா, யூத மதத்தை அந்த ரெண்டு பேரை வைத்து சுட்டி காட்டுகிறார். கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளே, யார் உதவி செய்யணுமோ அவங்க அந்த அடிபட்டு கிடக்கிறவனுக்கு உதவி செய்யாம போறாங்க. அந்த அடிபட்டு கிடக்கிற மனுஷன், இந்த குரு வரும்பொழுது இவர் கண்டிப்பா உதவி செய்வார்னு அவனுடைய இருதயத்துல ஒரு எண்ணம் இருக்கும். ஏன்னா அவர் யாரு, கடவுள் வழியை நிறைவேற்றக்கூடிய ஒரு குரு. அவர் காணும் போது அந்த சிந்தனை வருமா வராதா, இவர் கண்டிப்பா எனக்கு என்ன செய்வார், எனக்கு உதவி செய்வாரு. இத கேட்கிற தேவ பிள்ளைகளே, நீங்க உதவி செய்வாங்கன்னு நம்பினவங்க உங்களை விட்டு விலகி போவாங்க. எப்படின்னா, அவங்க மனசுல உங்களுக்கு உதவி செய்யறதுனால அவங்களுக்கு பிரச்சனை வந்துருமோ நினைச்சிட்டு ஒதுங்கி போவாங்க. இந்த அனுபவம் இத பார்க்கிற பலருக்கு இருக்கும். சோத்திரம், உனக்கு உதவி செய்வதற்கு திராணி அவங்களுக்கு இருக்கும், ஆனா உனக்கு உதவி செய்யறதுனால அவனுக்கு பிரச்சனை வந்துருமோன்னு தன் மனசுல நினைச்சுக்கிட்டு உனக்கு உதவி செய்யாம ஒதுங்கி போவாங்க. இதை கேட்கிற தேவ பிள்ளையே, நீங்க கூட சிலருக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு அப்பா உங்களுக்கு தந்திருந்தும்
நீங்க உதவி செய்யாம போவீங்கன்னு சொன்னா உங்க இதயத்துல சிந்திங்க எத்தனை பேர் கவனிக்கிறீங்க கைய உயர்த்தி ஹalleluya 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 வலதுகரம் உயர்த்தி சொல்லுங்க மக்களே இயேசுவே நன்றி இயேசுவே ஆராதனை பிரைஸ் தி லார்ட் நான் மேடையில் நின்று இதை பிரசங்கம் பண்ணிடலாம் மக்களே ஆனா நாம பலருக்கு உதவி செய்யக்கூடிய தருணத்தை ஆண்டவர் பல முறை நமக்கு தருவார் கேக்குதா கேக்குதா எத்தனை பேர் இருக்குது அந்த நேரத்துல நீ ஒரு நல்ல சமாரியனாக மாறணும் ஆமென் ஆமென் ஹalleluya ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால நான் ஒரு தப்பு பண்ணேன் நான் ஒரு தப்பு பண்ணேன் அதை நான் உங்களுக்கு சொல்றேன் அது அன்னைக்கு அன்னைக்கு பகல் முழுவதும் என் இதயத்தை குத்துச்சு நான் ஜிஹெச்ல ஒரு முக்கியமான ஒருவருக்காக இரவெல்லாம் அந்த ஜிஹெச்ல இருக்க வேண்டியது வந்தது அதாவது பெரிய ஆஸ்பத்திரியில அப்போ ஒரு மனிதர் அவருக்கு வந்து காலில் கால் உடைந்து கெட்டு போட்டு அவரை ஸ்ட்ரக்சர்ல கொண்டு வச்சிருக்கிறாங்க அவருக்கு ஊசி போடுவாங்க மருந்து கொடுப்பாங்கன்னு அவரும் காத்திருக்கிறார் அங்க யாரும் அவரை என்ன செய்யல அவர் கவனிக்கல அதனால அவர் அதுல இருந்து கத்திக்கிட்டே இருந்தார் என்னை இறக்கி விடுங்க நான் நடந்து கேஷுவாலிட்டிக்கு போயாவது ஊசியை போட்டுட்டு போயிடுறேன் ஏன்னா அவரை கொரோனா வார்டில் வந்து உட்கார வச்சிருக்கிறாங்க அவர் கத்திட்டே இருக்கிறார் என்னை இறக்கி விடுங்க என்னால இறங்க முடியல ஏன்னா அவர் கால் உடைஞ்சு அவர் கெட்டு போட்டிருக்கிறார் நான் கூட்டிக் கொண்டு போனவர் மிகவும் முக்கியமானவர் என்பதால் நான் அவரோடு உள்ள போயிட்டேன் அவருக்கு டெஸ்ட் அவருக்கு அட்மிஷன் அதனால நான் உள்ள போயிட்டு அவருக்கான காரியங்களை செஞ்சுட்டு வேகமா நான் வெளியே வரேன் அந்த ஸ்ட்ரக்சர்ல அவர் இல்லை பார்க்குறேன் அந்த அந்த வாட்ச்மேன்ட்ட நான் கேட்டேன் அவர் எங்கே போனார் அப்படின்னு கேட்குறேன் அவங்க சொல்கிறாங்க ராத்திரி நான் ஒரு 2 மணிலேருந்து தனியாக அதில் உட்காந்துருந்தேன் அப்போ அவர்கிட்ட கேட்குறேன் இவர் இங்கே இருந்தார் அவர் எங்கே போனார் கத்திட்டே இருந்தார் எங்கே போனார் ஊசி போட்டு உள்ள வச்சுட்டாங்களா அப்படின்னு கேட்டப்ப இல்லை அவரே இறங்கி உடஞ்ச காலோட ஊந்து ஊந்து கேஷுவாலிட்டிக்கு அவர் என்ன செஞ்சிட்டார் அவர் போயிட்டார் எனக்கு ரொம்ப குத்துச்சு நான் இன்னொருத்தருக்கு உதவி செய்ய தான் நானும் போயிருக்கிறேன் அவருக்கு செய்யணுங்கிறதுக்காக செஞ்சுட்டு இருக்கிறேன் ஆனா கடவுள் நமக்கு ஒரு வாய்ப்பு தந்து அதை கவனிக்காம விட்டுட்டோமோ என்பது என் இதயத்தை காயப்படுத்துச்சு உங்களுக்கு இன்னைக்கு இத மத்தியானம் இன்னைக்கு இன்னைக்கு காலையில இன்னைக்கு மத்தியம் ஒரு 3 மணி வரைக்கும் ஒரு மருத்துவமனையில் இருக்குமோ என் சிந்தனை இதுவே ஓடிக்கொண்டிருந்தது தேவன் பல முறை நம்மளை ஒரு நல்ல சமரியனாய் மாறுவதற்கு அவர் என்ன தராருன்னா வாய்ப்பு தரார் எத்தனை பேர் கவனிக்கிறீங்க தேவனுடைய பிள்ளைகளை ஹalleluya ஹalleluya ஆனா நாமளோ அந்த வாய்ப்பை என்ன செய்யறது இல்லை நம்ம பயன்படுத்துறதே இல்லை பாருங்க அந்த அடிபட்டு கிடக்கும் போது இவன் நமக்கு என்ன செய்வான் எதிர்பார்க்கிறாரு உதவி செய்வான் உதவி செய்வான் அவர் எதிர்பார்த்தா கிடக்கிறார் ஆமா உதவி செய்வான் எதிர்பார்க்கிறவனே உதவி செய்யாம கடந்து போறான் இந்த அனுபவம் சிலருக்கு அநேக பேருக்கு இருக்கும் நீங்க நீங்க நம்பி இருந்திருப்பீங்க அவங்க தாண்டி போயிருப்பாங்க கவலைப்படாதீங்க எந்த நேரத்திலையும் உங்களை மறுக்காம உதவி செய்கிற ஒரு நல்ல சமாரியன் ஏசு உண்டு என்பதை மறந்துடாதீங்க எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க ஹalleluya ஏன்னா அவருடைய அன்புக்கு என்ன கிடையாது அளவே கிடையாது ஒரு ஒரு பாட்டு உண்டு இல்லையா என் கூட படிக்கிறீங்களா மேலானது உம் பேரன்பு உயிரினும் மேலானது பாடுங்க மேலானது உம் பேரன்பு உயிரினும் மேலானது முதடுகள் ஸ்துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம் முதடுகள் ஸ்துதிக்கட்டும்
இவனுக்கு உதவி செஞ்சா நமக்கு எதுவும் கஷ்டம் வந்துருமோன்னு அந்த லேவியும் அந்த குருவும் ஒதுங்கி போனாங்க. ஆனா நமக்கு உதவி செய்வதற்காகவே இயேசு கஷ்டங்களை அனுபவித்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உண்மையா இல்லையா மக்களே? நாம நலமாயிருப்பதற்காக அவர் தண்டிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. அவர் தான் நம்முடைய நல்ல சமாரியன். அதுபோல நாம மாறணும்னு அவர் நம்மை அழைக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? மீண்டும் ரெண்டு கரத்தை விரிச்சிட்டு பாடுங்க. மேலானது உன் பேரன்பு இயேசுவே, உயிரினும் மேலானது. ஆமென். அன்பு மேலானது உன் பேரன்பு, உயிரினும் மேலானது. ஹல்லேலூயா. கண்களை திறந்த எல்லாரும் ஹல்லேலூயா. கவனிங்க, இயேசு ஆண்டவர் இன்னொரு பிசினஸ் மேனையோ இன்னொரு யூதனையோ அங்க காட்டாம ஏன் ஒரு குருவையும் ஒரு லேவியரையும் எடுத்துக்காட்டாய் சொன்னார் என்றால், அது யூத மதத்தை குறிக்கிறது, திருச்சட்டத்தை குறிக்கிறது. திருச்சட்டத்தால் என்ன செய்ய முடியலன்னா, ஒரு விழுந்து போய் கிடக்கிற மனுஷனை விடுவிக்க முடியல. கேக்குறீங்களா? இந்த குரு லேவியன் என்பதை ஏன் ஆண்டவர் ஒரு மாதிரியா இங்க சொல்றாருன்னா, யூத சட்டத்தால் திருமறையினால் அந்த திருச்சட்டத்தால் என்ன பண்ண முடியல, உதவி விடுதலையை தேடி இருக்கிறவனுக்கு விடுதலையை கொடுக்க முடியல. இயேசு தான் சொல்லுகிறார். சரி, உங்க எல்லாருக்கும் இன்னொரு காரியத்தை நான் சொல்லணும் இல்லையா? அந்த எருசலேமில் இருந்து எரிக்கோவுக்கு புறப்பட்ட மனிதன் என்பவன் யாரை குறிக்கிறது என்றால், நம்ம ஒவ்வொருவரையும் குறிக்கிறது. சரியா? நாம எல்லாருமே கடந்த வாரம் நான் சொன்னேன், நம்ம வாழ்க்கை என்பது ஒரு பயணத்துக்கு பாயிருக்கிறதுன்னு சொன்னேன். சொன்னனா என்ன பயணம்? எகிப்திலிருந்து இஸ்ரவேல் மக்கள் கானானுக்கு எப்படி பயணப்பட்டார்களோ அதுபோல நாம் இவ்வுலக இம்மையிலிருந்து பரலோகம் என்கிற கானானை நோக்கி நாம எல்லாரும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், பயணப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு புரியும் என்று நம்புகிறேன். அல்லேலூயா. இந்த பயணத்துல சாத்தான் என்கிற கள்ளன் வந்து உங்களையும் என்னையும் தாக்குகிறான். கவனிங்க, என்ன தாக்குறான்? உடனே நாம என்ன நினைக்கிறோம்னா, அதான் கஷ்டம் போல, அதான் பிரச்சனை போல, அதான் வீட்டுல பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்க போல, சாத்தான் தான் தாக்கிட்டான் போலன்னு. இங்க கள்ளர்கள் வந்து தாக்குனார்கள் என்பது எதை குறிக்கணும் உங்களுக்கு சொல்லித்தாரேன். தேவ பிள்ளைகளே, இந்த பரலோக பயணத்துல கள்ளனாகிய சாத்தான் வந்து உங்களையும் என்னையும் பாவம் என்கிற கெட்டுக்குள் விழ வைக்கிறான். கவனிக்கீங்களா? எதுக்குள்ள விழ வச்சிடறான்? பாவத்துல விழ வச்சு அந்த பாவம் என்கிற கெட்டுக்குள்ள நாம விழுறதுனால நம்மள அவன் குற்றுயிராக்கிடுறான். பரலோக பயணத்துல நம்மளால போக முடியாத அளவுக்கு நம்மளை காயப்படுத்திடுறான். எதனால? நம்மளை பாவம் செய்ய வச்சு. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இயேசுவே ஆராதனைன்னு சொல்லுங்க. திருப்ப சொல்றேன், ஏ சாண்டவர் சொன்னாங்க, கள்ளன் எதுக்கு வரான்னு சொன்னாங்கன்னா, யோவான் 10:10 திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் அன்றி வேற எதுக்கும் வரமாட்டான். எதை திருட வருவான்? உன் பரிசுத்தத்தை திருட வருவான். எதை அழிக்க வருவான்? தேவனிடத்துல நீ பெற்றுக்கொண்ட ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை ஒன்றத்துல நம்ம என்ன செஞ்சிருவான், எடுத்துட்டு போயிருவான். இந்த பாவத்துல அப்படியே கிடப்ப உன்னால அந்த விட்டு எழும்ப என்ன செய்ய முடியாது? முடியாது. இந்த பாவ இச்சையிலிருந்து எனக்கு யார் விடுதலை தருவா நினைக்கீங்களா? என்னுடைய ஆவியில ஒரு சட்டத்தை பார்க்கிறேன், என் உடல்ல வேறொரு சட்டத்தை பார்க்கிறேன். சொல்லிட்டு சொல்றாரு, ஐயோ ஒரு இறங்கத்தக்க மனுஷனாங்கிற அந்த வார்த்தையை சொல்லிட்டு ஒரு வசனம் சொல்றாரு, ஒரு வார்த்தை சொல்றாரு. நீங்க ரோமையர் 7:25 எடுத்து யாராவது படிங்க.
ஐயோ இறங்கத்தக்க மனிதனான்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றாரு. யோவா ரோமியர் 7:25 படிங்க என்ன சொல்றாரு. இந்த சத்ரு என்கிற கள்ளன் வந்து என்னை பாவம் செய்ய வைத்து அக்கிரமம் செய்ய வைத்து என்னை காயப்படுத்தி என்னை குற்றுயிராக்கி என்னை கீழே போட்டுட்டு போயிட்டான். இப்ப என்னால் அந்த பாவத்தை விட்டு என்ன செய்ய முடியல, வெளிவர முடியல. எத்தனை பேர் இந்த நிலையில இருக்கிறீங்க? என்னால இந்த இச்சையை விட்டு வெளிவர முடியல, என்னால இந்த கோபத்தை விட முடியல, என்னால இந்த அசுத்தத்தை விட முடியல. ஆனா விடணும் தான் நினைக்கிறேன், ஆனா முடியல. அப்படின்னு அர்த்தம் என்ன? எனக்குள்ள ஒரு ஆவிக்குரிய சட்டம் இருக்கு, ஆனா என் உடல்ல வேறொரு சட்டத்தை நான் பாக்குறேன். இத இந்த போராட்டத்துல நான் வந்து அடிக்கடி இந்த உடல் சொல்லுகிறபடி நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். என்னால இந்த பாவ இச்சையை விட்டு, என்னால இந்த 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 கெட்ட பழக்கத்தை விட்டு, என்னால இந்த டிவி பாக்குற பழக்கத்தை விட்டுட்டு என்னால என்ன செய்ய முடியல, என்னால வெளிவர முடியல, வர முடியல. ஹல்லேலூயா. அதனால பவுல் சொல்றாங்க, ஐயோ நான் இறங்கத்தக்க மனுஷன், என்ன போல பரிதாபகரமான மனுஷன் யாருமே கிடையாதுங்கிறார். அதை சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழியாக கடவுள் எனக்கு இதுல இருந்து என்ன தருவார்னா விடுதலை தருவாருங்கிறாரு. அப்ப இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் இந்த காயத்துக்கு என்ன போட முடியும், கட்டு போட முடியும், உன்னைய தூக்கவும் முடியும், உனக்கு விடுதலை தரவும் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னைய கடன்ல வீழ்த்திட்டானா, உன்னை அவமானத்துல வீழ்த்திட்டானா, உன்னை நோயில வீழ்த்திட்டானா, இல்லைன்னா எதெங்கிலும் ஒரு பாவத்தில் உன்னை வீழ்த்தி போட்டுட்டானா, உன்னால எந்திக்க முடியலன்னு நீ கிடக்குறியா, உதவி செய்வாங்கன்னு நினைக்கிற ஊழியக்காரன் உன்னை விட்டு போயிருக்கலாம், உதவி செய்வாங்கன்னு நினைக்கிற குடும்பத்தார் உன்னை விட்டு போகலாம். கவனிச்சுக்கிடுங்க, கவனிச்சுக்கிடுங்க. இன்னைக்கு இயேசு அருகில வரார். இந்த இயேசு உன்னை உன்னுடைய பாவ கெட்டில் இருந்து விடுவிக்க வரார். சரியா? உன்னை கவனிங்க அந்த வசனத்துல. அவன் காயத்தை பார்த்து, அவன் காயத்துல திராட்சை ரசமும் எண்ணெயும் வார்த்து அவன் காயத்தை என்ன செஞ்சாராம், கெட்டுனாராம். எனக்கு கேட்கிற தேவ பிள்ளைகளே ஒரு காரியத்தை கவனிங்க. நம்ம உடம்புல ஒரு காயம் பட்டிருக்குன்னு வைங்களேன், காயத்தின் அளவை பொறுத்து மருந்து வைப்பாங்க, அப்படித்தானே? சின்ன காயமா இருந்தா கொஞ்சம் மருந்து, ஆனா பெரிய ஆழமான காயமா இருந்தா நிறைய மருந்து என்ன செய்ய வேண்டியிருக்கும், வைக்க வேண்டியிருக்கும். ஒரு சத்தியத்தை அறிஞ்சுக்கிடுங்க, அந்த 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 வியாபாரி, அந்த அடிபட்ட அந்த மனுஷன், கல்வர்களால் காயப்பட்ட மனுஷனுடைய காயம் எவ்வளவு பெருசா இருந்துச்சோ அவ்வளவுக்கு அந்த மனிதன் தன் கையில் இருக்கிற திராட்சை ரசத்தை, தன் கையில் இருக்கிற எண்ணெயை ஊத்துனான். இல்லையா, இல்லையா? திராட்சை ரசமும் எண்ணெயும் எதை குறிக்கிறது? அபிஷேகத்தை குறிக்கிறது, பரிசுத்தாவினுடைய வல்லமையை குறிக்கி. நீ இந்த உலகத்தால, நீ இந்த வாழ்க்கையின் போராட்டத்தால எந்த அளவுக்கு ஆழமா காயப்பட்டிருக்கிறியோ அந்த அளவுக்கு உன் மேல அபிஷேகம் உச்சப்படும். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. போராட்டம் இல்லாம காயம் இல்லாத ஒரு மனுஷனை ஆண்டவர் பயன்படுத்தவே முடியாது. கையை உயர்த்தி அல்லேலூயா. நான் பேசுறது எத்தனை பேருக்கு புரியுது? உன் காயத்துக்கு தக்கபடிதான் உனக்கு அபிஷேகத்தினுடைய அளவு இருக்கும். நீ துன்பப்படுவதற்காக கடவுளுக்கு நன்றி சொல்லு, நன்றி சொல்லு. அதுக்கு தக்க அபிஷேகம் உன் மேல ஊற்றப்படும், அதுக்கு தக்க எண்ணெய் உனக்கு உன் மேல ஆண்டு வச்சு கட்டுவார், அதுக்கு தக்க திராட்சை ரசத்தை வச்சு கட்டுவார். ஆமா, அவங்க என்ன காயப்படுத்திட்டாங்களே, இவங்க என்ன காயப்படுத்திட்டாங்களே, இந்த பிரச்சனையினால மன உடைஞ்சு போயிருக்கு. ஓ, அதுக்கு தக்கபடி தேவன் தன்னுடைய மருந்தை உனக்கு தடவுவார். விசுவாசிக்கிறீங்களா, விசுவாசிக்கிறீங்களா? இப்ப அந்த வரி என் கூட சேர்ந்து படிச்சுங்க, நான் இன்னும் பொருத்தமா இருக்குன்னு நம்புகிறேன். மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது, மேலானது உம் பேரன்பு, ஜீசஸ் ஹல்லேலூயா, உயிரினும் மேலானது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பு மேலானது இல்லையா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை வந்து அவர் விடுவிக்க வருகிறார், இந்த ஜெப நேரத்துல விடுவிக்க வருகிறார். என்னால இந்த இந்த குழியில இருந்து எந்திக்க முடியலையே நினைக்கிற மகனே, இயேசு கிறிஸ்துவின் வழியாக கடவுள் உனக்கு விடுதலை தருவார், கடவுள் உனக்கு விடுதலை தருவார். இந்த இந்த வேதனையில இந்த காயத்துக்கு தக்கபடி இன்னைக்கு உனக்கு அவர் மருந்து தடவுவார். அதான் அவருடைய அபிஷேகம், அதான் அவருடைய வல்லமை உனக்கு தருவார். நீ கலங்காத, திடனாயிரு, திடனாயிரு. அல்லேலூயா. ஓகே, கவனிங்க.
ரெண்டு பேரும் போனதுக்கு அப்புறம் ஒரு சமாரியன் வருகிறான். இந்த சமாரியன் என்ன பண்ணான்னா, மூணு காரியம் செய்யறான். அதை இன்னைக்கு சான்றவர்களுக்கு செய்வார். என்ன செய்யறாருன்னா, முதலாவது காயப்பட்ட மனுஷனுடைய அருகில் வந்தான், அணுகினான். இரண்டாவது அவனை கண்டான். மூன்றாவது அவன் மீது பரிவு கொண்டான். மூணு காரியம் செய்யறான் இயேசு. இன்னைக்கு இதை உங்களுக்கும் செய்வார், நீங்க இதை மற்றவங்களுக்கும் செய்யுங்க. இயேசு செஞ்சார், இயேசு செஞ்சார்னு கேட்டுட்டு போறதுக்கு நல்லா இருக்கும். மீண்டும் சொல்றேன், நீங்க நல்ல சமாரியன் ஆகணும். நீங்க நல்ல சமாரியன் ஆகணும்னா இந்த மூணு காரியம் நீங்களும் செய்யணும். என்ன செய்யணும்? நம்ம இன்னைக்கு பலர் எப்படி இருக்கிறோம் தெரியுமா? அடுத்தவனை ஈஸியா விமர்சனம் பண்ணிடுறோம். ஆனா நம்ம விமர்சனம் பண்றவனுடைய அருகில போனா தான் அவன் பிரச்சனை நம்மளால உணர முடியும். பேச உண்மையா இல்லையா? எத்தனை சொல்றீங்க? என்ன அன்னைக்கு ஒரு சகோதரி வந்து பேசினா, தன் குடும்பத்தில் இருக்கிற இன்னொரு சகோதரி பத்தி பேசினா, இவளுக்கு ரொம்ப பவுசு, கடனை வாங்கி குவிச்சு வச்சிருக்கா, எல்லாம் என்ன இவ அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நம்ம தூரமா நின்று அவங்களை என்ன பண்ணிடலாம், விமர்சனம் பண்ணிடலாம். இப்போ நான் அவங்களை அணுகி அவங்க பக்கத்துல போய் அவங்க வீட்டுல என்னதான் நடந்ததுன்னு பார்த்தா, அதான் கண்டா, நம்மளை அறியாமலேயே அவங்க மேல நமக்கு என்ன வருதுன்னா பரிவு வருது. அப்பதான் தெரியுது, கொஞ்ச காலமா அவங்களுக்கு தொழில் இல்லாதனால, எங்க வீட்டுல எங்க வீட்டையாவுக்கு தொழில் இல்லைன்னு சொன்னா கடன் கொடுத்தவங்க பொறுத்து கொள்றது கிடையாது. நீ எனக்கு வட்டியை வச்சுதான் ஆகணும்னு சொல்லும் பொழுது, இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் வீட்டுல வருமானம் இல்லாட்டாலும் வட்டிக்கு வாங்கி வட்டி கொடுத்தே கடனில் சிக்குகிறார்கள். இது வெளியே இருந்து விமர்சனம் பண்றவனுக்கு தெரியாது, இவளுக்கு என்னத்துக்கு இவ்வளவு கடன், இதத்தான் சொல்ல தெரியும். ஆனா அவன் அருகில போனா தானே, அவனோட போய் உட்கார்ந்தா தானே அவன் கஷ்டம் என்னன்னு தெரியும். நான் பேசுறது எத்தனை பேருக்கு மனசுல ஆகுது? அல்லேலூயா. எல்லாருமே அந்த குருவா இருக்கட்டும், அந்த லேவியனா இருக்கட்டும், அருகிலேயே போலியே விலகி போயிட்டாங்களே. இந்த விலகி போறவங்க நல்ல விமர்சனம் பண்ணுவாங்க, இது இவளுக்கு தேவையா, இது இவனுக்கு வேணுமா, இப்படிலாம் பேசுவாங்க. ஆனா நீ நல்ல சமாரியானாய் மாறணும்னு தேவன் இன்னைக்கு அழைப்பு தருகிறான். ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னா வாயால ஈஸியா அவங்களை பார்த்து எதுவும் சொல்லிட்டு போயிடாத, அவன் அருகில போ. நீ அருகில போனா அவனை உன்னால காண முடியும், அவனுடைய நிலைமை என்ன. நீங்க கூட பலர் சொல்லுவீங்க, என் கூட வந்தாதானே, என் வீட்டுக்கு வந்தாதானங்க என் பிரச்சனை உங்களுக்கு தெரியும், என் பாடு என்னன்னு தெரியும். எத்தனை பேர் அல்லையா சொல்றீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க மக்களே. பாருங்க அந்த சமாரியன் என்ன செய்யறாரு, மூணு காரியம் செய்யறாரு. என்ன செய்யறாரு? அருகில் போறார். அருகில் போனதுனாலதான் காயம் எவ்வளவு பட்டிருக்குங்கிறத கண்டார். காயம் இவ்வளவு பெருசா இருக்கே, அதனாலதான் இந்த இவனால எந்திக்க முடியலங்கிறத உணர்ந்து அவன் மேல என்ன கொள்ளுகிறார், பரிவு கொள்ளுகிறார். கை உயர்த்தி ராமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இயேசுவே நன்றி. ஓ இவ்வளவு காயமா, அங்க நின்று பார்த்தா ஒண்ணுமே தெரியலையே, சும்மா மயங்கி கிடக்குற மாதிரில இருந்தான். அவனை திரட்டி பார்த்தாதான் தெரியுது, அவனை போய் இவ்வளவு அடிச்சிருக்கானப்பா, இவ்வளவு காயம் இருக்கப்பா அப்படின்னு சொல்லி அவர் பரிவு கொண்டார். இதை கேட்கிற தேவ பிள்ளைகளே, பிதாவின் வலப்பக்கம் உட்கார்ந்து இருந்த இயேசு நம்ம அருகில நம்மளை தேடி வந்தார். நம்ம வேதனை என்னன்னு புரிஞ்ச, நாமெல்லாம் சொல்றோமே நீங்க வானத்துல இருந்துட்டு சொல்லிடலாம், ஆண்டவரே பரிசுத்தமாரு பரிசுத்தமாரு, இந்த உலகத்துல இருந்து வாழ்ந்து பாருங்க, பரிசுத்தமா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு. அவர் வந்தார், வந்து வாழ்ந்து பார்த்தார். இந்த உலக பாவனரஞ்ச உலகத்துல பரிசுத்தமா வாழ்றது என்னங்கிறது அவருக்கு தெரியும். அவருக்கு கஷ்டம் என்னன்னு தெரியும், அவமானம் என்னன்னு தெரியும். நீ யாருக்கும் அப்பான்னு கேட்டாங்க அவர்கிட்ட எல்லாம், அதெல்லாம் அவருக்கு என்னன்னு தெரியும், எல்லா வேதனையும் இயேசுக்கு தெரியும். வந்தார், என்ன தேடி வந்தார், நம்மளை தேடி வந்தார். பிதாவின் வலப்பக்கத்தில் இருப்பதை ஒரு கொல்லை பொருளாக கருதாமல் அவர் நம்மளை தேடி வந்தார் இல்லையா. நம்மளை கண்டா, நம்ம கஷ்டம் என்ன, நம்ம போராட்டம் என்னன்னு கண்டா. என்னைக்கு நம்ம அருகில வந்து நம்மளை கண்டாரோ, ஆ நிமிஷத்துல நம்ம மேல அவர் பரிவு கொண்டார். அதனாலதாங்க உங்களுக்காக எனக்கு அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். என் பிள்ளைகள் அவங்களால எந்திரிச்சு நடக்க முடியாது, அவங்களால ஓட முடியாது, அவனால பாவத்தை ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி எனக்காக நமக்காக அவர் சிலுவையில் தன்னை பலியாக்கினார். அதுதான் அவர் நம்மீது கொண்ட பரிவு. எத்தனை பேர் இப்ப பாட விரும்புறீங்க, முழங்கால் படி எடுங்க, இன்னைக்கு நேரம் முடிந்து போனது. ரெண்டு கையை விரிச்சு பாடுவோமா?
மேலானது உன் பேரன்பு உயிரினும் மேலானது அம்மப்பா மேலானது உன் பேரன்பு உயிரினும் மேலானது உதடுகள் ஸ்துதிக்கட்டும் சகோதரன் பாடினானே அவருடைய இறக்க இல்லாம வாழ முடியாது பரிவு கொள்கிறார். இதை பார்க்கிற மகனே உன் மீது அவர் பரிவு கொள்கிறார். உன் வேதனை அவர் புரிஞ்சுக்கிட்டார். உன் கஷ்டத்தை அவர் புரிஞ்சுக்கிட்டார். உன்னை விடுவிக்க விரும்புகிறார். இப்ப சொல்றாரு, நான் உன் அருகில வந்து நான் உன்னை கண்டு நான் உன் மீது பரிவு கண்டேன் இல்லையா, இதை நீ அனுபவிச்ச இல்லையா, இந்த மூணு காரியத்தை நீ மற்றவங்களுக்கு செய்ய இருக்கிறார். அல்லேலூயா, என்னை போல நீ நல்ல சமாரியனாய் மாறு என்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் ஆண்டவர் விடுவிக்கிறத நான் பாக்குறேன். ஆண்டவரே, என் காயம் ரொம்ப பெருசா ஆண்டவரே, என் காயம் ரொம்ப பெருசா ஆண்டவரே. என்னை சுத்தி இருக்கிறவங்க காயத்துக்கு மேலேயே அடியை கொடுத்து கொடுத்து பெரிய காயமாக்கிட்டாங்கப்பா. மகளே, மகனே, அதற்கு தகுந்தபடி அவர் உனக்கு மருந்து வைக்கிறார். இருக்கிறமித்து விட இந்த வடு இனிமே குறைய ஆரம்பிச்சிடும். நீ அப்பாவுக்கு நன்றி சொல்றியா? வல்லமை இயேசுவின் திரு ரத்தத்தை இதை பார்க்கிற ஒவ்வொருவர் மீது நான் தெளித்து ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் விடுதலை அடைவார்களாக. வல்லமை, 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 வல்லமை. சுகப்படுத்துவதற்காக நன்றி அப்பா. அப்பா, இன்னைக்கு இந்த விண்ணப்பத்தை சொன்ன ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்களுக்கு விடுதலைய கேன்சர் வியாதியினால, கொரோனா வியாதியினால அவதிப்படுகிற பிள்ளைகளை பாருங்கப்பா, விடுதலைய கட்டளை எடுங்கப்பா. இப்பொழுது கூட எங்க ஆன்மீக தந்தைக்காக ஜோம் பண்றோம் ஆண்டவரே. பூர்ண நலத்தை சுகத்தை கட்டளை எடுங்க. ஏழு அடிமைக்கு ஒரு பாதுகாப்பை தாங்கப்பா. நல்ல
நல்ல சமாரியனாய் மாறிபொழுது நான் பாதிக்கப்படாதபடி உங்க பாதுகாப்பு கூட வைங்க அப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே அப்பா, இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஓ அம்மா ராக்கினியே, தாய் மரியே, உம் திருமகன்ட்ட எங்களுக்காக மன்றாடுங்கம்மா, ஜீவா பரிந்து பேசுங்கம்மா, ஜீவா ஏசு ஆண்டவட்ட மன்றாடுங்கம்மா, ஜீவா வேண்டிக்கிடுங்கம்மா. ஆவி 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 மரியா, ஆவி ஆவி பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்க இந்த நேரடி ஒளிபரப்புல சில தடங்கல்கள் வந்து விட்டது, அதற்காக நாங்கள் வருந்துகிறோம். ஜெபித்துக் கொள்ளுங்க. இந்த குணமளிக்கும் ஜெபத்துக்கு எதிராக எழும்புகிற தடைகள் ஆண்டவர் தகர்க்கும்படியாக ஜெபம் பண்ணுங்க. இந்த மெக்கானிக்கல் ஐட்டங்கள், இந்த கேமரா, இந்த மொபைல், சாரி இந்த லேப்டாப்பு, அதற்கான பல இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வைத்திருக்கிற எல்லாம் கடவுள் கொடுத்திருக்கிறார். ஆனதை அதிலே வரக்கூடிய தடைகள் ஆண்டவர் உடைக்கணும்னு ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு நான் அழைக்கிறேன். மட்டுமல்ல, நீங்கள் இப்பொழுது இன்றைக்கி கேட்ட இந்த தெய்வ செய்தியை, இந்த ஜெபத்தை உங்கள் ஃபேஸ்புக்கில் உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கிடுங்க. எல்லாரும் உங்கள் ஃபேஸ்புக்கில் பகிர்ந்துக்கிடுங்க. இதை பார்க்குறவங்க இந்த யூடியூப்பை பலருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த பக்கத்தை திருச்சிலுவை நாதர் ப்ரேயர் குரூப் என்கிற யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. தெய்வ பிள்ளைகளே, எல்லா ஞாயிற்றுக்கிழமை இரவு 7 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் மெர்சி டிவியில் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மெர்சி டிவியில் இந்த ஜெபம் ஒளிபரப்பாகிறது. உங்கள் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. ஆண்டவருடைய பெரிய விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசு வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. கோடி அற்புதரான பிதா அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள். பாத்திமா ஜெபமாலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள். எங்களுக்காக பாடுகள் பட்ட இயேசுவே, நாங்கள் செய்த பாவங்கள் எல்லாம் பொறுத்தரும் சுவாமி. மகிமைக்குரிய சிஸ்டர் செல்வடையாளத்தினாலே எங்கள் சத்திரங்களை ரட்சித்துக் கொள்ள எங்கள் சர்வேஸ்வரா. பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். Praise the Lord. Praise the Lord. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord.